நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு டீச்சர் தன் வகுப்பு மாணவர்களிடம் வெற்று தாள்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரின் பெயரையும் அதில் எழுத சொன்னார் ஒரு பெயருக்கும் அடுத்த பெயருக்கும் இடையே சிறிது இடைவெளியுடன் மாணவர்கள் எழுதி முடித்தவுடன் டீச்சர் சொல்கிறார் ஒவ்வொரு பெயருக்கும் எதிரே அவர்களிடம் நீங்கள் காணும் உங்களுக்கு பிடித்த நல்ல விஷயம் ஒன்றை பற்றி எழுதுங்கள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் யோசித்து தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் எழுதி கொடுத்தனர் வாரக்கடைசி டீச்சர் ஒவ்வொரு மாணவரின் பெயரிலும் ஒரு தாள் ஒரு தயார் செய்து அதில் மற்ற மாணவர்கள் அவனை பற்றி எழுதியிருந்த உயர்வான வார்த்தைகளை வரிசையாக தொகுத்து எழுதி கீழே தன் கையெழுத்தையும் போட்டு மாணவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களின் பெயரிட்ட தாளை கொடுத்தார் மாணவர்கள் அவரவர இடத்திற்கு சென்று அமர்ந்து படிக்கிறார்கள் பத்து நிமிடங்களுக்கு மறுப்பறையே சந்தோஷ கடலில் விதைக்கின்றது நான் இவ்வளவு சிறப்பானவனா என்னை பற்றி மற்றவர்கள் இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வைத்திறார்களா அத்தனை மாணவர்களும் ஆனந்தத்தில் திளைக்கின்றார்கள் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள குணாதிசயங்களை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் தன்னை பற்றி உயர்வாகச் சொன்னதற்காக ஒவ்வொரு மாணவனுக்கும் சக மாணவர்கள் மேல் அன்பு அதிகரிக்கிறது பல வருடங்கள் கழிகின்றன அந்த வகுப்பில் படித்த மாணவன் ஒருவன் வளர்ந்த பிறகு ராணுவத்தில் சேர்கின்றான் பிறகு போர் ஒன்றில் வீரசாகசம் புரிந்து மரணம் அடைகிறான் அவன் உடல் இராணுவ மரியாதையுடன் சொந்த ஊர் கொண்டு வரப்படுகிறது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அந்த டீச்சரும் செல்கிறார் மிடுக்கான இராணுவ உடையில் நாட்டின் தேசியக் குடி போர்த்தப்பட்டு சவப்பெட்டியிலும் கம்பீரத்துடன் காணப்பட்ட அந்த மாணவனை கண்டு பெருமிதத்துடன் கண்கலங்குகிறார் ஒவ்வொருவராக வரிசையில் வந்து இறுதி மரியாதையுடன் செலுத்துகின்றனர் டீச்சர் கடைசியாக கடைசியாக செல்கிறார் பின்னர் பக்கத்திலேயே நிற்கிறார் உடலை தாங்கி வந்த இராணுவ சக வீரர்கள் அருகிலேயே நின்றிருந்தனர் ஒரு வீரர் கேட்கிறார் நீங்கள் சரவணனின் பத்தாம் வகுப்பு டீச்சரா என்று டீச்சர் ஆம் என்று தலையசைக்கிறார் பின்னர் அந்த இராணுவ வீரர் சொல்கிறான் டீச்சர் எனக்கு உங்களை தெரியும் சரவணன் உங்களை பற்றி எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பான் சடங்குகள் முடிந்த பின்னர் சரவணனின் பழைய வகுப்பு தோழர்கள் அங்கு டீச்சருடன் ஒன்றாக நின்று கொண்டிருந்தனர் அங்கு சரவணனின் தாயும் தந்தையும் வருகின்றனர் அந்த சோகத்திலும் தந்தை டீச்சரிடம் கூறுகிறார் டீச்சர் நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட வேண்டும் இது சரவணனின் போரில் கொல்லப்பட்ட போது அவனது பாக்கெட்டிலிருந்து இறுதியாக எடுக்கப்பட்டது அவர் காட்டியது என்னவென்றால் பெரிய பர்ஸ் ஒன்றில் பத்திரமாக பல மடிக்கப்பட்டு மடிப்புகள் எல்லாம் டேப் போட்டு ஒட்டப்பட்டு பத்திரமாக பாதுகாப்ப ஒரு தாள் ஆமாம் அது பல வருடங்களுக்கு முன்னர் அந்த டீச்சர் சரவணனை பற்றிய நல்ல குணங்களை வரிசைப்படுத்தி தொகுத்து எழுதி கொடுத்த அதே காகிதம்தான் கண்ணீர் பெருக்குடன் சரவணனின் தாய் கூறுகிறார் ரொம்ப நன்றி டீச்சர் உங்கள் கடிதத்தை அவன் உயிரை விடவும் மேலாக விரும்பினான் இத்தனை வருடங்களும் அதை எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வந்தான் அவனுக்கு வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்பட்ட இந்த காகிதம்தான் உதவியது டீச்சரும் மற்ற மாணவர்களும் சரவணனை நினைத்து கதறி அழுகின்றனர் ஆம் என் இனிய நண்பர்களே உறவுகளே இந்த வாழ்க்கை பாதை கரடு முரடானது எங்கே தூங்கும் எப்படி இருக்கும் எப்போது முடியும் யாருக்கு தெரியும் இருக்கின்ற காலத்தில் நம்முடன் இருப்பவர்களை அவர்களின் நல்ல இயல்புகளுக்காக நேசிப்போம் நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் மனித குணம் ஒவ்வொருவரும் விரும்பத்தகாத குணத்தை கொண்டிருந்தால் நாம் அதை விரும்பவில்லை என்பதை எரிச்சல் காரணமாக அநேகமாக உடனடியே வெளிப்படுத்தி விடுகின்றோம் ஆனால் ஒருவரிடம் உள்ள நற்பண்புகளை குணங்களை அநேகமாக நாம் வெளிப்படையாக பாராட்ட தவறிவிடுகிறோம் கூடாது என்றல்ல அதன் அவசியம் நமக்கு தெரிவதில்லை சாம்பாரில் சற்று உப்பு அதிகமாக இருந்தால் கூட உடனடியாக மனைவியிடம் அதை கூறும் கணவர்கள் அந்த சமையல் நன்றாக இருக்கும்போது பாராட்டுவதே இல்லை பாராட்ட வேண்டும் என்று தோன்றுவதும் இல்லை இந்த உலகில் அனைத்து உயிர்களுமே பாராட்டுதலை எதிர்பார்க்கின்றன கிடைத்தால் சந்தோஷப்படுகிறது நீங்களோ நானோ இந்த முகநூலில் கூட லைக்கோ கமெண்டோ சின்ன பிள்ளைத்தனமாக ஆசைப்படுவது இல்லையா யாருமே அதற்கு விதிவிலக்கல்ல வெளிப்படையான பாராட்டுதல் அவர்களிடையே தன்னம்பிக்கையை கொடுக்கும் நல்ல குணங்கள் மேலும் மேம்பட உதவும் தோழமை உணர்வு அதிகப்பட உதவும் மனிதர்களை மேலும் நல்லவர்களாக உருவாக்க இது உதவும் நண்ப உறவுகளே இந்த பதிவை பகிரும்போது அனைத்து நட்புகளும் உறவுகளும் சிரம் தாழ்த்தி நன்றிகள் எல்லாத்துக்குமே இந்த பதிவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கும் இந்த மாதிரி பாராட்ட நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கவே கூடாது அவங்களோட குறைகளை சொல்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களோட நிறைகளை சொல்லி பாருங்கள் உங்களை அவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நல்லா இல்லை ஆக மொத்தம் நல்லாயிருக்குன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன் அடுத்த டைம் கண்டிப்பாக நல்லா இல்லாத சாப்பாடை கூட நல்லா ஆக்கி உங்களுக்கு போடுவாங்க தன்னோட மனைவியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் பாராட்ட கற்றுக்குங்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்